පාර්ලිමේන්ත ඇතුළයි ප්‍රකාශ කරනවද පාර්ලිමේන්ත තුල ක්‍රියා කරනවද නැත්නම් පිට වෙනවද කියන එකත් මේ මුල් ආසනේ අතේ තියෙන්නේ ඒ නිසා මම කැමති විශේෂයෙන්ම ඔබතුමා දන්න නිසා මම බලාපොරොත්තුවත් අපි දන්නවා ඔබතුමයි වැඩ කටයුත්ත ඉෂ්ට කරයි කියලා ඒකම මම නව අගමැතිතුමාටත් කැමතියි මම සුබ ප්‍රාර්ථනා කරන්න තමටි පෙරේදා දැනුම් දුන්න මේ තනතුර අර ගන්නවා කියලා විශේෂයෙන්ම කාලයක් දැනගෙන හිටියා ආපහු උඩ රටින් මහනුවර ප්‍රදේශයෙන් තවත් අගමැතිවරේ පත්වීම ගැන අපි අපේ සතුට ප්‍රකාශ කරනවා ආණ්ඩුවයි විරුද්ධ පක්ෂයි සාකච්ඡා කළා ඒ ප්‍රශ්න විසඳන එක හොඳයි ඒකට අපි යන්ත්‍රණයක් තියෙන්න ඕනේ නැත්නම් ඒක වචන විතරක් සීමා වෙනවා වචන සීමා වුණේ වැඩක් නැහැ ඒක සිදු වෙන්නේ නැහැ අනේකයි මම හිතන්නේ ඔබතුමාට අගමැති හැටියට ගන්න තියෙන මූලික ක්‍රියාමාර්ගය ඒකම හිටපු අගමැති රත්නසිරි වික්‍රමනායක මහත්මයාටත් ගිය පාර්ලිමේන්තුව තුළදී අපිට කරපු උදව් ගැන අපි ස්තුති කරමින් ඔබතුමාට යලි සුබපතමින් මේ සභාවට ඇවිල්ලා තියෙන අලුත් මන්ත්‍රීවරු සියලු දෙනාටම සුබ ප්‍රාර්ථනා කරමින් මගේ වචන සමර්පණය මම මින් අවසන් කරබ සබනා රබලේ இந்த பாராளுமன்றத்தின் சபாநாயகராக நீங்கள் ஏமனதாக என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் என் சார்பிலும் எனது கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலும் உங்களுக்கு எமது பாராட்டுகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வது எனது கடமை என்று நான் கருதுகின்றேன் இந்த தேர்தல் இக்காலமே நடைபெற்ற பொழுது சென்ற பாராளுமன்றம் முதல் முறை கூடிய பொழுது சபாநாயகர் தெரிவு என்ன விதமாக நடைபெற்றது என்பது எனது ஞாபகத்துக்கு வந்தது அப்பொழுது ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில் ஒரு போட்டி நடைபெற்றது அந்த வாக்கெடுப்பு ஏறத்தாழ முழு நாளும் இடம்பெற்றது இறுதியில் திரு லோக்குபண்டாரா அவர்கள் எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் ஒரு வாக்கால் வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றிக்கு எமது கட்சியும் 21 வாக்குகளை கொடுத்து ஒரு பாரிய பங்களிப்பை செய்திருந்தது ஆனால் இம்முறை நீங்கள் ஏகபனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் அது இந்த சபை மீது இந்த சபை உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்துக்காட்டும் ஒரு விடயமாக அமையும் என்று நான் கருதுகின்றேன் எம்மை பொறுத்தவரையில் உங்களுடைய தெரிவை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம் எமது முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு தரப்படும் என்ற வாக்குறுதியையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறி வைப்பது பொருத்தமாயிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கௌரவ பிரதமர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டார் 30 வருட காலமாக நடைபெற்ற யுத்தம் தற்போது இந்த நாட்டில் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அந்த சூழல் நிலையில்தான் இந்த பாராளுமன்றம் இன்றைக்கு கூடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதில் மிகவும் முக்கியமான பொருத்தமான கருத்து என்று நான் கருதுகின்றேன் யுத்தம் முடிவுக்கு வந்திருப்பது உண்மை
இந்த நாட்டு மக்கள் பொதுவாக யுத்தத்தை விரும்பவில்லை. யுத்தத்தின் காரணமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அது எவரும் மறக்க மாட்டார்கள். அந்த வகையில் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருப்பதை நாங்கள் எல்லோரும் வரவேற்கின்ற அதே சமயத்தில் யுத்தம் முடிவுக்கு வந்த காரணத்தின் நிமித்தம் நாட்டில் சமாதானம் ஏற்பட்டுவிட்டது அல்லது நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் நீதி நியாயம் பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கருத முடியாது. அமைதிப்பா நாங்கள் கருத முடியாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களுக்கும் நீதியும் நியாயமும் சமத்துவமும் கிடைப்பதற்கு இந்த பாராளுமன்றம் ஆற்ற வேண்டிய பணி ஒரு பாரிய பணி என்று நான் கருதுகின்றேன். துரதிருஷ்டவசமாக இதற்கு முன்பு இந்த நாட்டில் இயங்கிய பாராளுமன்றங்கள் அந்த பணியை முறையாக ஆற்றக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நாட்டில் நாடு சுதந்திரமடைந்த காலம் துவக்கம் கடந்த 30 ஆண்டுகளாக அல்ல, கடந்த 60 ஆண்டுகளாக நிலவி வருகின்ற பிரச்சனைக்கு ஒரு நியாயமான நிதானமான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நீதியான தீர்வை நாங்கள் காணுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகின்றேன். உங்களை பொறுத்தவரையில் சபாநாயகர் அவர்களே, அந்த பணியை பாராளுமன்றம் ஆற்றுகின்ற பொழுது உங்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பை நீங்கள் நல்கிறீர்கள் என்ற என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அது மாத்திரமல்ல, சபாநாயகர் பதவியேற்கின்ற நீங்கள் அரசியல் சாசனத்தை மாத்திரமல்ல இந்த பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை மாத்திரமல்ல பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய பல மரபுகள் பல நிலப்பாடுகள் கன்வென்ஷன்ஸ் இருக்கின்றன. இந்த பாராளுமன்றத்தினுடைய கௌரவம் முழுமையாக உங்களில் தங்கியிருக்கின்றது. உங்களின் கௌரவம் இந்த பாராளுமன்றத்தின் கௌரவத்தில் பிரதிபலிக்கும். இரண்டையும் பிரிக்க முடியாது. அதனால் உங்களுடைய தலைமையின் கீழ் இந்த பாராளுமன்றம் எதிர்காலத்தில் மிகவும் கௌரவமாக செயல்படும். அதற்கு எமது பரிபூர்ணமான ஒத்துழைப்பை நாங்கள் நல்குவோம் என்று கூறி மீண்டும் உங்களுக்கு எனது பாராட்டை தெரிவித்து முடிவெடுத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கரு கதாநாயக் துமணி, ஒவ்வொருத்துமாகே சபாவே நாயகையா ஹட்டியட பத்தீம கேன அப்பகே பக்ஷே வெனுவேன் உதயாங்கம சந்தோஷய பிரகாஷகன் அத்தர ஒவ்வொருமாட்ட ஒவ்வொருமாகே காரபார சார்த்தகோ சர்வப்பிரகாரம் சார்த்தகோ கரகணியாமன் லபேவா கீழா மாமே அவஸ்தாவே பிரார்த்தனா கரணோ. மேரட்டே தேசபாலனே தீர்ணாத்மக அவதியக மேரட்ட கமன் கர்ண கால பரிச்சேதேக ஒவ்வொருமாட்ட ஒரு ஆசனையே சிட்டகென இட்டுக்கிரியமட்ட வேண சேவைய இத்தாம பாரதூராய் இத்தா விஷாலாய் எம் சேவைய அபக்ஷபாத்தீவ சாதாரணவ ரட்டவெனுவென் இஷ்டகராவி இஷ்டகரான் சக்தியை லபேவா கீழா மம் பிரார்த்தனா கண்ணோம். உபத்துமா பார்லிமெண்ட் சம்பிரதாயான் சா பார்லிமெண்ட் பிரஜாதந்திரவாத ஆரக்ஷா கருமீன் உபத்துமாகேன் இட்டுவேத்து சேவைய இஷ்டகராவியக்கியன விஸ்வாசைய
අප තුල රඳා පවතිනවා රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ප්‍රතිපත්ති රැකීම ආරම්භී යුත්තේ මේ ස්ථානයෙන් ප්‍රජාතන්ත්‍රවාදී මූලික ප්‍රතිපත්ති සියලු දෙනාගේම නිදහස සියලුම පුරවැසියන්ට සමාන අයිතිවාසිකම් තිබීම සියලුම දෙනාගේ මානුෂික අයිතිවාසිකම් රැක ගැනීම සියලුම දෙනාට සාධාරණත්වය ඉෂ්ට වීම රටේ නීතියේ නිදහස ආරක්ෂා කිරීම මේ කරුණු මේ සභාවෙන් පටන්ගෙන රට පුරා සාර්ථකව මහජනයාගේ අභිප්‍රායන් ඉෂ්ට කරමින් ව්‍යාපාර යෙදීම සඳහා මේ සභාවට ඔබතුමා නායකත්වය දෙයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා මහජනයාගේ නිදහස මේ අවස්ථාවේ ඉතා වැදගත් මහජනයාට තිබිය යුතු අයිතිය සාධාරණත්වය කතා කිරීමේ අයිතිය අදහස් ප්‍රකාශ කිරීමේ අයිතිය වෙනස් වූ දේශපාලන අදහස් දැරීමේ අයිතිය ඇසුරු කිරීමේ අයිතිය අනවශ්‍ය නීති විරෝධී සිරදස් වලට පත් නොවි සිටීමට මිනිස්සෙන්ට ඇති අයිතිය මෙවැනි දේවල් ආරක්ෂා කිරීමට ඔබතුමා මේ සභාව යොමු කරනවායි කියලා බලාපොරොත්තු වෙනවා මමත් මේ අවස්ථාවේ එවැනි අසාධාරණකම් වලට ගොදුරක් කියලා ඉන්න පුද්ගලයෙක් හැටියට පළවෙනි වතාවට මම සභාවට ඇතුළත් වෙලා ඔබතුමා ඉදිරියේ මම ඉල්ලීම් කරා කිරීමට ලැබීම ගැන මා සතුටු වෙනවා මේ අවස්ථාව ලබා දීම ගැන මේ ඉදිරියේ ඉන්න රාජ්‍ය රජයේ විරුද්ධ පක්ෂයේ සියලුම මන්ත්‍රීවරුන්ටත් මාගේ ප්‍රශංසාව සමගේ ගෞරවය පුද කරනවා රට වෙනුවෙන් රටේ ජනතාව වෙනුවෙන් ඔබතුමා සාධාරණ කරන සාධාරණව ඉෂ්ට කරන ඕනෑම සේවයකට රාජකාරියකට අපගේ සම්පූර්ණ සහයෝගය ලබා දෙන වග මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න කැමතියි ඔබතුමාට ජයපතන අතර ගරු වගමැතිතුමාටත් ඔබතුමාගේ නව නිලයේ රාජකාරී කිරීමට අපේ ආශිර්වාදය ප්‍රකාශ කරනවා සියලුම ලක්කසියාට ජයපතමින් මම නිහඬ වෙනවා Mr. Speaker, Bismillah ar-Rahman ar-Rahim. On behalf of the Sri Lanka Muslim Congress, let me take this opportunity to join my colleagues in congratulating you in the expectation that you will, as expected of this exalted office of Speaker, uphold the traditions, conventions, and the rules of this house, and maintain that necessary equilibrium which will ensure that all shades of political opinion would reverberate within this chamber with equality, justice, and fair play. Mr. Speaker, you belong to a very proud, glorious tradition. Your father being a pioneer of the Sri Lanka Freedom Party, and you yourself have been a distinguished parliamentarian, having served this house for almost 20 years or more. And we once again would like to extend to you and expect from you the same courtesy that we have received from your predecessors, particularly this being the first elected parliament in the post-war period. All of us across the party divides will be expected by those people who voted us to contribute towards nation building and
building the consensus to reach a solution to long-standing issues as well as the resolution of the national ethnic problem, and in the process introduce vital constitutional amendments and reforms which will ensure the same justice, fair play and equality that is expected from your exalted office. Mr. Speaker, previous speakers too referred to the bizarre election of the previous speaker, which extended on to nightfall and beyond. If I am to also refer to an anecdotal event, I would say that this is the second time that a presidential sibling has been chosen as a speaker. The previous occasion, the presidential sibling, the late Honorable Anura Bandaranaike, came from the opposition. And today, you come from the government. That's the only difference. But that same camaraderie, same goodwill, and the expectations of all members of the House that you will uphold the dignity and respect of this House springs in all our minds. And I would once again join my colleagues in wishing you a term which would be a momentous term, a term which will go down in history if that spirit of cooperation could be achieved as a term that fulfilled the dreams of all people of this country. Thank you very much. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த கௌரவமான சபைக்கு பொருத்தமானவராக ஆளுங்கட்சியினதும் எதிர்கட்சியினதும் முழு ஆதரவோடும் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலும், உங்களை தெரிந்தவர் என்ற வகையிலும், என்னுடைய சார்பிலும் எனது கட்சியின் சார்பிலும் எனக்கு வாக்களித்த மக்களின் சார்பிலும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் உங்களைப் போல தான் கௌரவ பிரதமர் அவர்களும் நீண்டகால ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர். அவருடைய தெரிவிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சபையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சபையில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஏக மனதான முடிவோடு உங்களை தெரிவு செய்யப்பட்டது போல், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசு புரோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கின்ற பொழுது, அதாவது இனங்களுக்கிடையில் சமத்துவத்தை, சமாதானத்தை பேணக்கூடிய வகையில் ஒரு கௌரவமான நடைமுறை சாத்தியமான தீர்வுக்கான ஒரு முயற்சியை விரைவாக மேற்கொள்வதற்கும், அதேபோல் இந்த தெரிவில் என்ன மாதிரி ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒருமித்த ஏகமனதான ஒரு முடிவுக்கு வந்தது போல் ஒரு விரைவான அரசியல் தீர்வுக்கும் வர வேண்டும் என்று கூறிக்கொன்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமோ புத்தாய. கரு கதாநாயகத்துமணி,
ප්‍රථමයෙන් මා කැමති අද දින මෙම පාර්ලිමේන්තු සභාගර්භයේ කතානායක ධුරයට පත් වූ චමල් රාජපක්ෂ මැතිතුමාට අපේ ස්තුතිය ආශිර්වාදය ප්‍රකාශ කරන්න කැමති ජාතික හෙළවුරුමය පක්ෂය හැටියට ගරු කතානායකතුමනි මීට පෙර සඳහන් කළ ආකාරයෙන්ම මීට පෙර පාර්ලිමේන්තුවේදී අපි මේ පාර්ලිමේන්තුවට තේරිපත් වූයේ වෙනම ස්වාධීන පක්ෂයක් හැටියටයි අපි ආවේ අපේ ස්වාධීන ජනමතය සදාචාරාත්මක නොවන ආකාරයෙන් පරිහරණය කිරීම නිසා අපි මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ ඡන්ද නිෂ්ක්‍රීය කිරීමේ ප්‍රතිපත්තිය ඒ සදාචාරාත්මක නොවන ක්‍රියාදාමයට විරුද්ධව අපි අලුත් දේශපාලන සම්ප්‍රදායක් ඡන්ද නිෂ්ක්‍රීය කිරීමේ සම්ප්‍රදාය අපි පාර්ලිමේන්තුවට හඳුන්වා දීලා ප්‍රජාතන්ත්‍රවාදී පිළිබඳ අලුත් පාඩමක් බලවත් පක්ෂවලට අත්නොමතිකව කටයුතු නොකළ සාධාරණව කටයුතු කිරීම පිළිබඳ අපි එදා පණිවිඩයක් ලබා දුන්නා. එපමණක් නොව එදා අපි මේ පාර්ලිමේන්තුව තුල තීරණාත්මක බලය බවට පත් වෙමින් කතානායකවරයා පත් කිරීමේ තීරණාත්මක ඡන්දය දෙකක් ලබා දුන්නේ අපි එහිදී එක ඡන්දයෙන් ජයග්‍රහණය කළේ අපි සන්තෝෂ වෙනවා. එහිදී ප්‍රජාතන්ත්‍රවාදී වෙනුවෙන් අපට අලුත් පාඩමක් පාර්ලිමේන්තු සම්ප්‍රදාය තුල නිර්භීත විදියට ඉදිරිපත් කරන්න පුළුවන් වීම සම්බන්ධයෙන් ගරු කතානායකතුමනි අපි අද මේ පාර්ලිමේන්තුවේ සිටින්නේ එක්සත් ජනතා නිදහස් සන්ධානයේ තරඟවැදුණු කණ්ඩායමක් හැටියට. එක්සත් ජනතා නිදහස් සන්ධානය කියන්නේ පක්ෂ ගණනාවක් එකතු වී ඇති වූ සන්ධානයක්. ඒ සන්ධානය තුළ අපිට අනන්‍ය වූ අපට ආවේණික වූ ජාතික මතවාදයක් ජාතික දැක්මක් අපි සතුව තියෙනවා. ඒ සන්ධානය ඇතුලේ ඒ ප්‍රජාතන්ත්‍රවාදී මූලධර්මයන්ට අනුකූල අපේ ස්ථාවරය රැකගැනීමින් අපේ අනන්‍යතාවය රැකගැනීමින් අපි කටයුතු කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. ගරු කතානායකතුමනි ලෝකේ රාජ්‍ය කියන එක අතීත වැඩවසම් යුගයේ හැඳින්වුවේ දෙවියන් වහන්සේගෙන් ලැබුණු වරප්‍රසාදයක් හැටියට. අපි හඳුන්වන්නේ දේව වරම්වාදයේ හැටියට. ගරු කතානායකතුමනි අපි වසර නිශ්චිතව ගත්තොත් වසර 2300කට කලින් ලිඛිත ඉතිහාසය තුල අපි එවැනි දේව වරම්වාදයක් පිළිගත්තේ නැහැ. අප පිළිගත්තේ ජන සම්මත වාදය සහ ධර්මයේ කියන සංකල්පයයි. එපමණක් නොවේ අපි අතීතයේ